ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹோம்லி ஹோம் மேக்கர் தமிழ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மணி சேவிங் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் இந்த மணி சேவிங் சேலஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பண்ணலாம் ஏன்னா இந்த மணி சேவிங் சேலஞ்சு பார்த்திங்க அப்படின்னா குறைவான பணத்தை தான் நாம் தினம் தினம் சேமிக்க போகிறோம் அந்த சேமிப்பு என்ன அதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய மணி சேவிங் சேலஞ்செல்லாம் போட்டுட்ருக்குறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீடியோக்கு கீழே பிளேலிஸ்ட் இருக்கும் போய் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறதுல மூன்று ரூபாய் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாய் சேமித்தால் போதும் இப்போ நினைக்கலாம் மூணு ரூபாயை ஒரு நாளைக்கு சேமிக்கிறதுனால நம்ம என்ன பெருசாக சேமிச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் மூன்று ரூபாயை இது மாதிரி சேமிக்க நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ப முடியாத ரெண்டு லட்சத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் வந்து உங்களால் சேமிக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு லட்சத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயை மூன்று ரூபாய் சேமிக்கிறதுனால கிடைக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் அதனால் அதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சேமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோலை வந்து செட் பண்ணி சேமிக்க ஆரம்பிங்க கோல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க குறிக்கோள் அப்படிங்கும் பொழுது நீங்கள் சேமிக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே டிசைட் பண்ணிடுங்க இந்த பணத்தை சேமித்து நான் இந்த விஷயத்த செய்ய போகிறேன் இல்லைனா இதை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே டிசிஷன் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேமிக்கிற பணம் வந்து என்னோடய வெட்டிங் டேக்கு கிடைக்கணும் இல்லைனா பர்த்டே இப்போ கிடைக்கணும் தீபாவளிக்கு கிடைக்கணும் பொங்கலுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நாம் தொடர்ந்து சேமிப்போம் அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஃபங்க்ஷனை வந்து நம்ம பேஸ் பண்ணி அதற்காக சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு நாமே ஒரு சேவிங் சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் சேமிக்க ஆரம்பிக்கணும் இந்த சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சேமிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் நாம சேமிக்கணும் எப்படி எங்களால் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் சேமிக்க முடியும் நாங்கள் இடையில நாங்கள் வந்து சில சமயம் ஊருக்கு போயிடலாம் இல்லைனா வெளியில் போயிடலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயங்களில் நீங்கள் அந்த வாரத்துக்கான எவ்வளோ அமௌண்ட் போடணுமோ அதை வந்து குறித்து வச்சு அந்த பணத்தை நீங்கள் போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை அப்படின்னாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு ஒரு தொகை வரும் இல்லைங்களா மூணு ரூபா மூன்று ரூபாங்கும்போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு தான் வரும் அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கிது எவ்வளோ நம்ம போடணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி அந்த பணத்தையும் நீங்கள் போட்டு சேமிக்க முயற்சி பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணத்தை வந்து நம்ம எங்கே சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பேங்க்கு வீட்டில் இருக்கிற உண்டியலில் சேமிக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு சேமிக்க தொடங்கலாம் எப்படி சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் கூடுதலாக மூன்று ரூபாயை சேமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது இன்றைக்கி ரூபா சேர்க்குறீங்கன்னா நாளைக்கு ரூபா சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரூபா சேர்த்து ஒன்பது ரூபா சேமிக்கணும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸு தொடர்ந்து சேமிச்சுக்கிட்டே இருக்கணும் அதோட கால்குலேஷனை நம்ம இங்கே கீழே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டேஸ் இருக்குது இங்கே சேவிங் இருக்குது இங்கே டோட்டல் சேவிங் இருக்குது இப்போ வந்து முதல் நாள் ஒரு மூன்று ரூபா நம்ம சேமிக்கிறோன்னா நம்ம கையில் மொத்தமாக எவ்வளோ இருக்கும் மூன்று ரூபாய் இருக்கும் அடுத்தது ரெண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ரூபாய் சேர்த்து ஆறு ரூபாய் நம்ம சேமிப்போம் அப்போ சேமிக்கும் போது நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பில் ஒன்பது ரூபாய் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் வந்து ஒன்பது ரூபா நம்ம சேமிக்கிறோம் அப்போ நம்ம கையில் மொத்தமாக பதினெட்டு ரூபாய் நம்மளுடைய சேமிப்பில் இருக்கும் அதே மாதிரி நான்காவது நாள் நான்காவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபா சேமித்தோம் அப்படின்னா நம்ம டோட்டலாக எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா முப்பது ரூபா சேமிப்பு பண்ணியிருப்போம் அடுத்தது ஐந்தாவது நாள் ஐந்தாவது நாள் எவ்வளோ சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து ரூபாய் பதினைந்து ரூபாய் சேமிக்கும் பொழுது நம்ம மொத்தமாக எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா சேமிச்சிருப்போம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நாள் மூன்று ரூபாய் ஒரு மூன்று ரூபா ஆட் பண்ணி ஆறுரூபா சேமிக்கணும் ஆரோட ஒரு மூன்று ரூபாயை ஆட் பண்ணி ஒன்பது ரூபாய் சேமிப்போம் ஒன்பது ரூபாயோட ஒரு மூன்று ரூபாயை ஆட் பண்ணி பன்னெண்டு ரூபாய் சேமிக்கணும் இப்போ இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஸோட ஒரு மூனை வந்து நம்ம பெருக்கிக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கணும் இப்போ வந்து பத்தாவது நாள் அப்படின்னா பைத் மூணு முப்பது முப்பது ரூபா நம்ம சேமிக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா டேஸோடு நம்ம வந்து மூணை வந்து பெருக்கிக்கணும் மூணை பெருக்கிட்டு என்ன அமௌண்ட்டு வருதோ அந்த அமௌண்ட்டை நம்ம சேமிக்க தொடங்கணும் இந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்னு போட்டு ஒரு நோட்டில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நம்பர்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்பர்ஸை நோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றாவது நாள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இப்படி தொடர்ந்தும் சேமிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய தொகையை மாதத்தோட முதல்ல சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த நாளுக்கான பணத்தை நீங்கள் போடுறீங்களோ அதை நீங்கள் இது மாதிரி சின்னதாக ரவுண்ட் பண்ணிவிடுங்க அப்போ ரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து அந்த நாளுக்கான பணத்தை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அதனால் இது பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் நோட்டில் நம்பர்ஸ் வந்து ஒன்னில் இருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் எழுதி வச்சுட்டு எந்த நாளுக்கான பணத்தை நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அதை வந்து ரவுண்ட் பண்ணிடுங்க அப்போ அந்த நாளுக்கான பணம் வந்து நம்ம போட்டதாக ஆகிடும் அடுத்தடுத்த நாள் வந்து எவ்வளோ பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் சேமிக்க தொடங்கலாம் இந்த மாதிரி நான் வந்து இதில் வந்து ஃபைவ் டேஸ் வரைக்கும் தான் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இங்கே தொடர்ந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சாவது நாள் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நம்ம சேமிக்கணும் இப்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நம்ம சேமித்தோம் அப்படின்னா நம்ம கையில் பார்த்திங்கன்னா நம்ம முடியாத அளவுக்கு ரெண்டு லட்சத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது நம்ம கையில் கிடைக்கும் இந்த ரெண்டு லட்சத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை தான் நிறைய பேருக்கு ஏன்னா நம்ம சேமிக்கிற பணம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் எவ்வளோ சேமிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று ரூபா தான் நம்ம சேமிக்கிறோம் அப்படி சேமிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வருஷ கடைசியில் நமக்கு வந்து ரெண்டு லட்சத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கிடைக்குது இந்த பணத்தை சேமிக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸை வந்து பார்க்கலாம் இதுக்கு என்ன செய்யணுன்னா சார்ட் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இப்போ வந்து மாத க முதல்ல உங்களால் ஒரு முந்நூறது நாளுக்கான பணத்தை போட முடியும் அப்படின்னா முந்நூறு இன்ட்டு மூணு தொள்ளாயிரம் ரூபா அப்போ முந்நூறு நாள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடணும் அதே மாதிரி இரநூறாவது நாளுக்கான பணத்தை போடுறீங்க அப்படின்னா அறநூறுரூவா இதை வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் உங்கள் கையில் எப்போ அதிகமான அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த நாளுக்கான பணத்தை நீங்கள் அதில் சேமிக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் சேமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் ரெண்டு லட்ச ரூபாய் வந்து கிடைக்கும் அதனால் இந்த சின்ன அமௌண்ட்டை வச்சு இந்த மிகப்பெரிய தொகையை பெறுறதுக்கு நீங்கள் இந்த மணி சேவிங் சேலஞ்சை எடுத்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற நீங்கள் இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்சை எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சதையும் வாங்கலாம் நினைச்சதையும் செய்ய முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாரெல்லாம் இந்த மூன்று ரூபாய் சேமிப்பு திட்டத்தை ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இனிமே தான் நாங்கள் இந்த சேவிங் சேலஞ்சாக பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹோம்லி ஹோம் மேக்கர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you for watching. Bye.